நபருடைய சிறப்பு நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், திருக்குறளை குறிப்பாக பொருட்பாலை இன்றைய காலகட்டத்திற்கு நிர்வாக மேலாண்மை படிப்பவர்களுக்கு பொருட்பாலை பாடமாக வைக்கலாம், அறத்துப்பாலை பாடமாக வைக்கலாம். குறிப்பாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று மிகப்பெரிய புகழ்பெற்ற நிர்வாக மேலாண்மை கல்லூரிகள் இந்தியாவிலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகளில் பாடமாக வைப்பதற்கான முழு தகுதியும் திருக்குறள் பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள், வெளிநாட்டு புகழ்பெற்ற நிர்வாக பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த திருக்குறள் பாடத்தை படிக்கலாம். அதற்கு அற்புதமான குறளினுடைய ஒரு உதாரணமாக நாங்கள் இதை சொல்லுவோம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அப்படின்னா ஒருத்தரை எடை போடுவதற்கு அவருடைய செயல்கள்தான் வழிகாட்டி. என்ன செஞ்சிருக்காங்க, வெறும் பேச்சு. சில பேர் தப்பாக சொல்லுவாங்க, வெறும் பேச்சு அப்படிம்பாங்க. அதாவது பேச்சிலே ரெண்டு வகை இருக்குது, பயனுள்ள பேச்சு, பயனற்ற பேச்சு. பேரறிஞர் அண்ணா பேசினார், தமிழ்நாட்டு மக்கள் பலர் மாறினார்கள். காமராஜர் செய்தார், பலர் மாறினார்கள், தமிழ்நாடு வளம் பெற்றது. அண்ணாவினுடைய செயல் பேச்சின் மூலமாக வெளிப்பட்டது, காமராஜருடைய பேச்சு செயலின் மூலமாக வெளிப்பட்டது. இது பயனுள்ள பேச்சு. திண்ணை பேச்சு வீரர்கள் அப்படிம்பாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி அப்படிம்பார். அதாவது வெறுமனா பேசுறது, அந்த பேச்சினால பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. பேச்சும் நல்ல செயல்தான், தயவுசெய்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேச்சின் மூலமாக மக்கள் செயலாக மாறுவார்கள். அம்பேத்கர் பேசினார், மாறினார்கள் மக்கள், ஊக்கம் பெற்றார்கள். சர்ச்சில் பேசினார், ஜெயித்தார். எனவே பேச்சும் ஒரு நல்ல செயல்தான், அது நல்ல பேச்சாக இருந்தால், நல்ல சொல்லாக இருந்தால். பல பேர் தவறாக சொல்லுவாங்க, வெறும் பேச்சு பேசி என்னங்க பண்ணுறது. பேச்சு, நல்ல பேச்சு, கவுன்சலிங்கிறது என்ன, அறிவுரை அப்படிங்கிறது என்ன, ஒருவனை நல்ல செயலை நோக்கி தள்ளுவது, வழிப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது, செயலை செய்ய வைப்பது, அது நல்ல பேச்சு. அந்த பேச்சும் செயல் கணக்கிலே வரும். ஆமாம், இப்போ ஸ்பாஞ்சு பார்த்துருப்பீங்க, விடுதிகளில் துடைப்பதற்கு சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்துவார்கள். அந்த ஸ்பாஞ்சுங்கிறது என்ன, அது ஒரு வகை கடல் வாழ் விலங்கு, கடல் வாழ் விலங்கு அந்த ஸ்பாஞ்சு. ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு தெரியாது அதனுடைய பொருள், அது அதனுடைய உபரி பொருள் ஸ்பாஞ்சு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், அந்த ஏனை அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான வார்த்தை. சிறுமை கொஞ்சம் இருக்க தான் செய்யும், அந்த ஏனை அப்படிங்கிறதுக்கு என்னென்னா கொஞ்சம் சிறுமை இருக்கும், எல்லோரிடமே இருக்கும். முழுக்க முழுக்க சுத்தமான அப்படின்னு பார்த்தா கஷ்டம். கருமமே கட்டளைக்கல், செயல்தான் கட்டளைக்கல்னா என்ன, உரைகள். உரைகள்னா என்ன, தங்கத்தை உரைச்சி பார்க்குறோம், தங்கமாங்கிறதுக்கு உரைச்சி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மனுஷனை உரைச்சி பார்க்கறதுக்கு செயல்தான் இண்டெக்ஸ், வழிகாட்டி. சொல்லும் சில நேரம் செயலாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சிறுமை, பெருமை, செயல். நம்ம என்ன பண்ணுறோம், ஒருவருடைய கடந்த காலத்தை பார்க்குறோம். கடந்த காலம் எப்படி இருக்கிறது என்பதையும், நிகழ்காலம் எப்படி இருக்கிறது என்பதையும் தீர்மானிக்கிற பொழுதுதான் வருங்காலம் சிறப்பாக அமைகிறது. இந்த உரைகள், அதற்காக ஏனை சிறுமைக்கும் அப்படிங்கிறது ஒரு நுட்பமான வார்த்தை. ஏனை சிறுமைக்கும், கொஞ்சமாக சிறுமைகள் இருக்கும், அதை பெரிதுபடுத்தி விடக்கூடாது, நம்பணும். அதான் வள்ளுவரனுடைய மிக மிக நுட்பமான கருத்து. இப்போ முழுக்க முழுக்க சுத்தமான தேன் கிடைக்குமா, கிடைக்காது. வண்டுக்கு தான் கிடைக்கும். வண்டே இப்போ என்ன சொல்லுது, சுத்தமான தேன்லாம் இப்போ இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் சுத்தமான தேன் சாப்பிட்டாங்க, இப்போல்லாம் செடிக்கு உரம் போட்டு செடிக்கு அதை
பூச்சிக்கொல்லி மருந்துன்னு அதை தெளித்து இதை தெளித்து தேனோட சுவையே மாறி போச்சுன்னு வண்டே வருத்தப்படுது. ஆமாம், அப்போ சுத்தமான தேன் வண்டுக்கே கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ ஓரளவிற்கு ஒரு தள்ளுபடி செய்யணும். என்ன தள்ளுபடி செய்யறது? இப்போ பையன் கொஞ்ச நேரம் தொலைக்காட்சி பார்த்தாருனா உடனே நீ படிக்கிறதுக்கு வந்தியா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, எவ்வளவு செலவாகுது தெரியுமா உன் படிப்புக்கு, நீ இப்படி தொலைக்காட்சி பார்த்துட்டுருக்கிறியேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா பையன் சிரமப்படுவான். அளவாக கொஞ்சமாக பார்ப்பா, சிறுமை ஏனை சிறுமை கொஞ்சம் அதுக்கு அனுமதிக்கணும். உங்கள் பார்வையில் எது சிறுமைன்னு இருக்கோ அது முழுக்க முழுக்க இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் உங்களால் யாரோடும் பழக முடியாது, யாரோடும் பேச முடியாது. எனவே தான் வள்ளுவர் மிக நுட்பமாக இதை சொல்லுகிறார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். என்ன செஞ்சிருக்க, செயல் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஏன் செய்வதற்கு கஷ்டம்? சொல்லுவது எளிது, பேசுவது எளிது. ஆனால் நான் சுவையாக பேசுவது எளிது கிடையாது. பேசுவது எழுதுன்னா வலம்புரிஜான் மாதிரி பேசிட முடியுமா, சுக்கி சிவம் மாதிரி பேசிட முடியுமா எல்லார்த்தாலையும்? ஆகவே சொல்லுதல் அப்படின்னா வெறுமனாக பேசுறது வேறு, சுவையாக பேசுவது வேறு. நமக்கு ரெண்டுக்கும் பிரிச்சுக்க தெரியல, பல பேருக்கு தெரியல, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செயல், செயல்தான் உரைகள். செயல் வீரர் சந்தோஷம், சொல் வீரர் அதுலேயும் இருக்கலாம். வாய்ச்சொல் வீரர், வாய்ச்சொல்லில் வீரராக இருப்பதுங்கிறது என்ன அப்படின்னா சொல் மட்டும் சொல்லிட்டு செயல் இல்லாமல் இருப்பது. சில பேர் ரெண்டுகளும் இருப்பார்கள், சொல்லிலும் சிறப்பாக இருப்பார்கள், செயலிலும் சிறப்பாக இருப்பார்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், அந்த ஏனை சிறுமைங்கிறது தான் வார்த்தை, நுட்பமான வார்த்தை. என்னன்னா எல்லாரிடம் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும், அதை பெரிதாக நினைத்து முழுக்க ஒதுக்கிவிடக்கூடாது. உரைகளாக பெருமை அதிகமாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் நிர்வாக மேலாண்மை தத்துவமாக நமக்கு சொல்லுகிறார். திரும்பவும் சொல்லுகிறோம், இது நிர்வாக மேலாண்மையில் அற்புதமான குறள் என்று பல மேலாண்மை நிறுவனங்கள் சொல்லியிருக்கின்றன, மேலாண்மை படித்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் மிக சிறப்பான விஷயம். நிர்வாக மேலாண்மை படித்த மதிப்பிற்குரிய என் ராமவர்கள், மைத்திலி சிவராமன் அவர்கள், இவர்கள் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் திருக்குறள் அற்புதமான நிர்வாக மேலாண்மை சூத்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு. நாளை மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.